வணக்கம். சென்னை சாலிய கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டத்தில் தெரிவித்தது வாருங்கள் பார்ப்போம். பொறுப்பற்ற தினத்தை தான் காட்டுது. தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பற்ற தினத்தை காட்டுது. அவ்வளவு ஒரு நாடகம், ஒரு திட்டமிட்டு ஏமாற்றுவது. இப்போ நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். இப்போ வேலூரில் வந்து நீங்கள் தேர்தலில் இடைநிறுத்தம் செஞ்சுட்டீங்க. இப்போ இது என்ன காரணம் சொல்கிறீங்க? பணம் கொடுத்துட்டாங்கங்கிறீங்க. வேலூரில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டதா? என்ன காட்ட நினைக்கிறீங்க மக்களுக்கு அல்லது மற்ற உலகத்துக்கு? என்ன இந்த தமிழ்நாட்டில் அந்த தொகுதியில் மட்டும்தான் காசு கொடுக்கப்பட்டதுன்னு காட்ட நினைக்கிறீங்களா? மற்ற இடத்துல காசு கொடுக்கலையா? இப்போது நீங்கள் தேர்தலை நிறுத்திட்டீங்க. ஒருத்தர் செய்த தவறுக்கு வந்து இப்போ நாங்கள் என்ன செய்யறது? நாங்கள் கட்டுத்தொகை கட்டவே கஷ்டப்பட்டு நாங்கள் கட்டிருக்கோம். நாங்கள் நீங்கள் சொன்ன செலவை கூட நாங்கள் செய்யலை. நாங்கள் கஷ்டப்பட்டு குருவி சேர்த்த மாதிரி காசு சேர்த்து செலவழிச்சிருக்கோம். செலவு கணக்கு முறையாக தேர்தல் ஆணையத்திட்ட காட்டியிருக்கோம். இப்போ அந்த பணத்தை நீங்கள் திருப்பி தருவீங்களா? நீங்கள் மறுபடி இதனால் என்ன நடக்கும்னு ஒரு கேள்வியை நான் எழுப்புறேன். அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? யார் குற்றம் செஞ்சாரோ அவரை தான் தகுதி நீங்கள் செஞ்சிக்கணும். நீங்கள் மொத்தமாக தேர்தலை நிறுத்துறதுனால என்ன பலன் வரப்போது? என்ன இதெல்லாம் நடந்துடும்? திருப்பி தேர்தல் வைப்பீங்க, அவரே தான் நிற்பார், மறுபடியும் காசு கொடுப்பாரு, அதே தான் நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி பணம் கொடுக்குறனால தேர்தலை நிறுத்தினா தமிழ்நாட்டில் எங்கேயுமே நீங்கள் தேர்தல் நடத்த முடியாதுன்னா எல்லா கட்சியும் காசு கொடுத்து எல்லோரும் கொடுத்து கொண்டிருக்காங்கன்னு வெளிப்படையாக தெரியுது. இப்போ அதனால் என்ன நடவடிக்கை? போன தடவை நீங்கள் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், ஆர்கே நகரில் இடைநிறுத்தம் செஞ்சீங்க. திருப்பி நீங்கள் யாரை நிறுத்தினீங்களோ அவரை தான் திருப்பியும் போட்டிட்டாரு, அப்புறம் காசு கொடுத்தாரு. அப்போ இது வந்து சரியான நடவடிக்கை இல்லை. நீங்கள் யார் கொடுத்தாங்களோ அந்த வேட்பாளரை 10 ஆண்டுக்கு தேர்தலில் நிற்க தடைன்னு நீங்கள் அறிவிக்காதவரை இது வந்து இது பயனற்றது. மிக சிறப்பாக செயல்படுத்த பிரேமலா தான் சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் அதான் சொல்லியிருக்காங்க. அவங்க தேர்தல் ஆணையம் என்னது? அவங்களுக்கு ஆதரவாக இயங்கும் போது சிறப்பாக இயங்குதுன்னு சொல்ல வேண்டியது என்ன? இப்போ நீங்கள் இது யாரோட யாரை மகிழ்ச்சி படுத்த துரைமுருகன் வீட்டில் அவர் இதில் நடவடிக்கை எடுக்கப்படுது. அது அந்த துரைமுருகன் வந்து சுதீஷை அவமதிச்சிட்டாருங்கிற இடத்துல இருக்கிற அந்த வன்மத்திலிருந்தால் இந்த இதே தொடருது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது அப்புறம் அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்ல. அப்போ சிறப்பாக செயல்படுன்னு தானே சொல்லுவாங்க. கடந்த முறை நான் சொல்கிறேன், நான் பொதுவான ஆள், அந்த பாதிப்பில் எனக்கு பங்கு இல்லை. நான் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படலைன்ட்டு பாரபட்சமாக செயல்படுதுன்னு. நீ நாடெங்கிலும் பணம் கொடுக்கப்படுறதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு தேர்தல் ஆணையம்? இப்போ தேர்தலை நிறுத்திட்டீங்க, நான் வழக்கு போட போகிறேன். இப்போ நான் செலவழித்த பணம் செலவு கணக்கு காட்டிருக்கேன், திருப்பி கொடுங்கன்ட்டு. மறுபடி கட்டுத்தொகை யார் யார் தருவா? என் விளையாட்டாக இருக்குது, கபடி விளையாடுறோம். ஒருத்தர் லாபியை தொட்டாருன்னா அந்த விளையாட்டு வீரனை மட்டும்தான் வெளியே எடுப்பது மரபு, அதான் விதி. மொத்த அணியும் வெளியேற்றுறது எங்கே இருக்குது? என்னது இது? யார் பணம் கொடுத்தாரோ அவரை தான் நீ வெளியேற்றணும், அவரை தான் நடவடிக்கை எடுக்கணும். மற்றவனையும் மொத்தமாக தேர்தல் நிறுத்தினா மறுபடியும் நாங்கள் உழைக்கணும், மறுபடியும் நாங்கள் கஷ்டப்படணும். இந்த மாதிரி நடவடிக்கை சார் சின்னம் தெரியலன்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி தான் அதே தான் மறுபடியும் இப்போ அன்னைக்கு தெரியாத பேர் தெரிஞ்சிருமா? அப்படி தெரியும் எனக்கு என் சின்னம் தெரியுது, இது மங்களா இருக்கு தேடி போடுறேன். பொதுவான மக்களுக்கு அது சிரமம் தானே. எங்கு சென்றாலும் சீமான் அவர்கள் கட்சி தலைவர்கள் செய்யும் அட்டூழியத்தினை தட்டி கேட்கிறார். இவர் கேட்கும் கேள்விகள் அனைத்தையும் பொதுமக்கள் அனைவரும் முகநூல் மற்றும் யூடியூப் சேனல் வாயிலாக பார்க்கும்போது இவர் கேட்கும் அனைத்து கேள்விகளும் நியாயம்தானே என்று உணர்வதோடு மட்டுமின்றி அரசியலின் புரிந்துணர்வு பொதுமக்களிடையே எழுந்துள்ளது மிகவும் வரவேற்கத்தக்கதாக உள்ளது. நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி. Press the bell icon on the YouTube app and never miss another update.